சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் இந்த சங்கீதம் நாற்பத்தி ஆறு அநேக பரிசுத்தவான்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சங்கீதம் சீர்திருத்தவாதியான மார்ட்டின் லூத்தருக்கு மிகவும் பிடித்த ஒரு சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் இந்த சங்கீதத்தை வைத்து தான் ஒரு அருமையான ஒரு பாடல் அவர் இயற்றியிருக்கிறார் ஏ மைட்டி ஃபோர்ட்ரெஸ் இஸ் அவர் காட் அப்படின்னு சொல்லி கத்திரைகளுக்கு துருகமானவர் பலனானவர் என்று அவர் இந்த பாடலை அவர் இயற்றியிருக்கிறார் இந்த பகுதியில் இந்த வசனத்தில் குறிப்பாக நம் வாழ்வில் நெருக்கடியான சூழ்நிலைகளில் நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து அழகாக இந்த சங்கீதத்தை எழுதினவர் எழுதி சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நீங்கள் அமர்ந்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் பீ ஸ்டில் பீ ஸ்டில் நீங்கள் அமர்ந்திருங்கள் அப்படின்னா நம்ம ஒருவேளை சேரில் உட்கார்ந்து குறித்து இது சொல்லலை இந்த அமர்ந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்திற்கு அந்த பொருளை பார்ப்போம் என்று சொன்னால் அது என்ன சொல்லுகிறதுனால் அந்த ஹீப்ரூ வேர்ட் என்ன சொல்லுகிறதுன்னா டேக் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் உடைய கையை எடுத்துரு உடைய கையை எடுத்துரு நீ அமர்ந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு கட்டளையை இங்கே பார்க்குறோம் பல நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய கரங்களை பயன்படுத்துகிறது ஒன்று தம்முடைய ஊழிய காரங்களில் நோவாவினுடைய கரங்களை ஆண்டவர் பயன்படுத்தி ஒரு பேழையை உண்டு பண்ணினார் தாவிதனுடைய கரங்களை பயன்படுத்தி பெரிய கோலியாத்த அங்கு வீழ்த்தில் வீழ்த்தினதை பார்க்குறோம் அப்போ சிலவர்களுடைய கரங்களை பயன்படுத்தி ஆண்டவர் அந்த ஐந்து அப்பம் ரெண்டு மீன் அநேகருக்கு பிரயோஜனமாகும்படி உணவளிக்கும்படி அவர்களுடைய கரங்களை பயன்படுத்துகிறார் ஆனால் சில வேலை வேலைகளில் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் டேக் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் பீ ஸ்டில் பீ ஸ்டில் நீங்கள் அமர்ந்திருங்கள் அமர்ந்திருங்கள் என்கிற இந்த இதற்கு என்னன்னு சொன்னால் பல நேரங்களில் நம்முடைய கைகளினாலே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேறுவதற்கு தடையாக நாம் செய்து விடுகிறோம் ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளில் தலையிட வேணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நாமவே நம்முடைய பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு நமக்கு தெரிந்த விதங்களில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வர நினைக்கும் பொழுது அங்கு ஆண்டவருடைய சித்தம் நடைபெறாமல் போய்விடுகிறத பார்க்கிறோம் அமர்ந்திருப்பது என்று என்று சொன்னால் அநேகருக்கு இது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கும் ஏன்னால் அமர்ந்திருப்பது என்று சொன்னால் பேசாமல் இருப்பது ஆண்டருடைய சமூகத்தில் நம்ம நேரத்தை செலவழிப்பது இந்த காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவரை இன்னுமாக இன்னும் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவருடைய சித்தம் நடக்கிறதை நம்முடைய கண்களால் பார்த்து ஆண்டவரை துதிக்க முடியும் பல நேரங்களில் அமர்ந்திருக்க முடியாமல் மனிதர்கள் செய்கிற காரியங்கள் அது விபரீதமாக மாறிவிடுகிறது தெய்வ பிரசன்னத்தில் அமர்ந்திராமல் தங்களுடைய காரியங்களை தாங்களே கைகளில் எடுத்துக்கொள்ளுகிற போது அந்த மக்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் தேவையில்லாமல் நுழைகிறதை நாம் பார்க்குறோம் இந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்திங்கன்னா பல நேரங்கள் ஆண்டோருடைய நேரத்துக்கு நம்ம அமர்ந்திருக்கணும் டைமிங் காட்ஸ் டைமிங்னு ஒன்று இருக்குது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சின்னவனை சின்னவன் ஆயிரமும் சிறீவன் பலத்த ஜாதியாவான் ஏற்ற சமயத்தில் கர்த்தராகி நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டூர் சொல்லியிருக்கிறார் ஏற்ற சமயம்னா ஆண்டவர் ஒரு டிவைன் கேலண்டரை வச்சிருக்கிறார் அந்த கேலண்டரில் ஆண்டவர் வந்துட்டு அந்த டிவைன் டைம் அப்பாயின் பண்ணி வச்சுருக்கிறார் அந்த நேரம் வரும் பொழுது ஆண்டவர் ஆச்சரியமாக அந்த தன்னுடைய வல்லமையை விளங்க செய்வார் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவருடைய முதல் பதினேழு வருஷம் தன்னுடைய தாப்பன் வீட்டில் இருக்கிறாரு அடுத்த பதிமூணு வருஷம் சொல்ல முடியாத வேதனைகளுக்குள்ளாக அந்த எகிப்தினுடைய பாதாள சிறைச்சாலையில் அவர் உட்கார்ந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கை அப்படியே முடிந்து போயிருமோ அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு அவருக்காக வருத்தப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவர் குறிக்கப்பட்ட ஒரு நாள் வந்தது அன்று இரவு பார்வோனுக்கு சொப்பனோ பார்வோன் தன்னுடைய படுக்கையில் அலற ஆரம்பித்தார் தன்னுடைய படுக்கையில் அன்றைக்கு சூப்பர் பவராக இருந்த ஈஜிப்டினுடைய அவர் பெரிய மனிதன் தன்னுடைய படுக்கையிலே அலற ஆரம்பித்தார் யோசிப்பு பார்வனுக்கு முன்பாக கொண்டு செல்லப்பட்டார் அடுத்த நாளிலே ஆண்டவர் அவரை அரியணையிலே அமரச் செய்கிறதை நாம் பார்க்குறோம் ஸோ ஆண்டவருடைய டைமிங்காக நாம் அமர்ந்திருப்பது மிக மிக முக்கியம் அடுத்தபடியாக பல நேரங்களில் காட்ஸ் மெத்தட்ஸ்க்காக காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவருடைய திட்டம் இதை நாம் அறிந்து செயல்படாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் குழப்பத்திற்கு காரணங்களாக நம்ம மாறிவிடுவோம் பல நேரங்களில் குழப்பத்திற்கு நம்ம காரணங்களாக மாறிவிடுகிறதற்கு வாய்ப்பு அதிகம் பல பிரச்சனைகளை பலர் தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வார்கள் ஒரு கேள்வி கேட்காம ஒன்று விடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேள்விகளை கேட்கும் பொழுது பல நேரத்தில் இவர்கள் குற்றவாளிகளாக மாறிவிடுகிற சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்பொழுது தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபித்தால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையில் சரியான டேரக்ஷன் கிடைக்காம நம்முடைய வாழ்க்கை ஆக போய்விடும் ஆக நம்ம போயிட்டோன்னா பர்பஸ் லெஸ்ஸாக மாறிவிடுவோம் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி நம்ம ஆலயத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் நாம் அமர்ந்து இருக்க வேண்டும் அமர்ந்து இருக்க வேண்டும் அதனால தான் பல நேரங்களில் இந்த ராமல் நம்மளுடைய உணர்வுகளையோ அல்லது மற்ற காரியங்களையோ நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அது பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்த ஆரம்பித்து விடுகிறது யார் அமர்ந்திருக்க முடியும் என்று சொன்னால் விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரமே அமர்ந்திருக்க முடியும் ஆண்டவர் இதை பொருட்படுத்திவிடுவார் ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார் கர்த்தருடைய கரத்தினால் இந்த காரியம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பொருட்படுத்திக் கொள்வார் என்று முழுவதும் அமர்ந்திருக்கிற நினைக்கிறவர்களால் அமர்ந்திருக்க முடியும் விசுவாசத்தில் அவர்கள் மெச்சூர்டாக இருக்கிறவங்களால் அமர்ந்திருக்க முடியும் இல்லை என்று சொன்னால் நம்மளால் அமர்ந்திருக்க முடியும் யா முடியாது யாக்கோபனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் பல காரியங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் துடித்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை திருட்டி கொ திருடி தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி கொள்ளுகிறார் அவர் விரும்பின காரியம் நல்லது தான் அந்த இவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஆனால் அதை அடைய அவர் முற்பட்ட விதம் அது மிகவும் தவறான ஒரு காரியமாக இருந்தது அதனால தான் ஆண்டவர் அவரோடு கூட போராடினார் பெனியில் அவர் தொடைய தொட்டார் தொட்ட பிறகு அவர் நொண்ட ஆரம்பித்தார் அதற்கு பிறகு யாகவுனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு காத்திருந்து அவர் செயல்படுகிறவராக இருந்தார் அவர் திடீரென்று சொல்லி எந்த முடிவுகளையும் எடுக்காமல் ஆகிறத ஆதி ஆமாம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும் அது வரைக்கும் தன்னுடைய தந்திரத்தினால தன்னுடைய புத்தி சாதுரியத்தினால தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் தீவிரமாக பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாரு ஆனால் அது நடக்க நடக்கவில்லை இறுதியில் அந்த பெனியேலில் ஆண்டோட்டத்தில் கண்ணீரோடு விட்டு அவரை விடாமல் பற்றி கொண்டு ஆண்டோரை டிப்பன் பண்ண ஆரம்பிக்கிறார் ஆண்டோரை நீர் தான் எனக்கு உங்களை நான் டிபெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விடாமல் பிடிச்சுக்கிடுறார் அது ஒரு பெரிய ஆசிர்வாதமாக யாக்கோபு ஒரு பிராண்டட் மேனாக மாற்றுகிறது மாற்றுகிறது அது வரைக்கும் ஒரு ஆசிர்வாதமான பாத் மனிதனாக இல்லை யாக்கோபு ஒரு எத்தனாக காணப்பட்டார் ஆனால் தேவன் அவருடைய வாழ்க்கையில் தொடும் பொழுது அவருடைய வாழ்க்கையினுடைய நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது ஆனால் அதெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகி ஆண்டோருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டோருடைய சித்தத்தை அறிய ஆண்டவர் அவருக்கு கண்களை திறக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகிறத நம்ம பார்க்குறோம் இந்த பகுதியில் நமக்கு சொல்லியிருக்கிறபடி வி நீட் டு ஃபைண்ட் டைம் டு சிட் இந்த த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஆண்டோருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்காமல் பல ஊழியங்களை செய்கிறதுனால அதனால் நடக்கிற விபரீதங்கள் பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய நேரத்தை நம்ம அலட்சியம் செய்கிறதுனால ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிற சூழ்நிலை வருகிறது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய இடத்துல ஆசீர்வாதமாக இல்லாமல் போய்விடுகிறோம் காரணம் என்னென்னா ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்காமல் இருக்கிறது ஆண்டுடைய வசனத்தை கேட்காமல் இருப்பது ஆண்டுடைய வசனத்தை கேட்கணும் ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்கணும் அப்படி இல்லாமல் நாம் செய்கிற எந்த காரியமும் அது ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்க முடியாது ஆகவே தான் இந்த பகுதியில் ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய ஆலோசனை என்னென்னா பீ ஸ்டில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியர் இடத்துலேருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வரும்பொழுது சிவந்த சமுத்திரம் முன்னாக இருக்கிறது சிவந்த சமுத்திரத்தில் முன்னால் இருந்து கடந்து போகிறதுக்கு அவங்க நினைத்து கொண்டு இருக்கிறாங்க அதற்குள்ளாக எகிப்திய சேனைகள் பின்னால் வருகிறது அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறாங்க மோசையை பிடித்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க எகிப்தில் கல்லற பூமி இல்லைன்னு சொல்லியா எங்களை எங்கே கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மோசையை பார்த்தவர்கள் திட்ட ஆரம்பிக்கிறாங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் நினைத்து பார்க்காமல் ஆண்டவர் பத்து வாதைகளினால் அவர் நடத்தின பெரிய காரியங்களை எல்லாம் எகிப்து தேசத்தில் நடத்தினதை மறந்துட்டு இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா மோசையை பிடித்து சொல்கிறாங்க நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே குதிக்கிறதா அல்லது எகிப்தியர் இடத்துல மறுபடியும் அடிமைகளாக இருக்கிறதா என்று அவர்களுக்குள்ள பயங்கர கலக்கம் அப்போது மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சீ த சால்வேஷன் ஆஃப் காட் நீங்கள் அமர்ந்து நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள்னு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம் அங்கே தரித்து நில்லுங்கள்னு சொன்னால் முன்னால் பின்னால் போகிறது குறித்து ஆண்டவர் சொல்லலாம் அந்த இடத்துல அப்படியே நில்லுங்க நின்று நீங்கள் ஆண்டோருடைய விசுவாசத்தோடு நில்லுங்க நான் கிரியே செய்ய போகிறேன் அதை நம்பி நில்லுங்க அப்படி நீங்கள் நிற்கும்போது சிறந்த உங்களுக்கு முன்பாக இரண்டாக பிளக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி இவங்க நின்று கொண்டு இருக்காங்க இவங்களுக்கு நிற்கிறதுக்கு பொறுமே இல்லை அவர்கள் அவர்கள் திட்டி கொண்டு இருக்கிறாங்க ஆறு ஒன்று திட்டி கொண்டு இருக்கிறாங்க ஏன் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு இருக்கிறாங்க கலங்கி கொண்டு இருக்கிறாங்க அந்த எகிப்தியத்தை சேனை அறநூறு பிரதான ரதங்கள் உங்கள பக்கத்தில் வந்துட்டு பக்கத்தில் வந்த இப்போ என்ன நடக்கும் தெரியலை ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் தரித்து நில்லுங்கள் அப்படி அவங்க நின்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிகிறது ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்கிறது ஒரு அற்புதமான காரியம் நடக்கிறது அதன் வெளியே அவர்கள் நடந்து போகும்படியாக ஆண்டவர் இவர்களுக்கு உதவி செய்கிறார் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட நெருக்கங்களுக்குள்ளாக வந்து நிற்போம் நிற்கலாம் முன்னாலேயும் பிரச்சனை பின்னால் மனிதர்கள் விரட்டி கொண்டு வருகிறார்கள் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை அப்பொழுது நம்ம என்ன செய்கிறது வேதம் செல்கிறது நீங்கள் தரித்து நின்று தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் இது தரித்து நிற்கிறதுனா விசுவாசம் வேணும் விசுவாசம் இல்லாமல் நம்மளால் தரித்து நிற்க முடியாது நம்முடைய பலத்தினால சுய பலத்தினால சுய ஞானத்தினால தரித்து நிற்க முடியாது தெய்வ சமூகத்தில் தரித்து நிற்கணும்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது அன்றைக்கு எளிய திர்க்கதர்சி ஆகாப்பை பார்த்து ஆகாப்ப நிறத்தில் போகிறதற்கு முன்பதாக அவர் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றுட்டு போனார் என்பதை அவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகாப் போய் பார்த்து சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனத்தை நீ கலங்க பண்ணுகிறாய் அப்படின்னு ஆகாப்பை நேருக்கு நேராக ஒரு பெரிய ராஜாவை சொல்லுகிறதற்கு முன்பதாக இந்த எளியா தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருனா தேவ கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நான் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் இருந்து தேவ பலத்தினால நிறைந்து அந்த ஆகாப ராஜாவை போய் கன்ஃப்ரண்ட் பண்ணுறத பார்க்குறோம் இந்த தெய்வ சமூகத்தில் நம்ம நிற்காமல் நம்மளால் பலனற்ற கிறிஸ்தவ ஜீவியம் வாழ்வதை விட கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருந்து பலனடைய வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அடுத்தது ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் அறிந்து கொள்வது நமக்கு மிக மிக அவசியமானது ஏன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உண்டு நோயிங் காடுக்கும் நோயிங் அபவுட் காடும் கர்த்தரை குறித்து மற்றவர்கள் மூலமாக கேள்விப்படுகிறோம் சண்டே ஸ்கூலில் கிளே கேள்விப்படுகிறோம் யூத் மீட்டிங்கில் கேள்விப்படுறோம் பிரசங்கங்களில் கேள்விப்படுறோம் இதெல்லாம் நோயிங் அபவுட் காடு த்ரூ சம்படி ஆனால் நோயிங் காட் இஸ் அ பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் தனிப்பட்ட அனுபவம் பர்ஸ்னலி ஐ ஹாவ் அன் இன்டிமேட் நாலேஜ் அபவுட் காட் எனக்கு ஆண்டவரை குறித்து தெரியும் என்பது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அம்மா அப்பா சொல்லுகிறதுனால ஜோம் பண்ணலாம் அல்லாது நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால ஜோம் பண்ணலாம் அதனால் பெரிய காரியங்கள் நகழ் நிகழ்ந்து விட போவதில்லை தேவனை அறிந்து இருப்போம் என்று சொன்னால் வி வில் ஹாவ் அ லைவ் காண்டாக்ட் வித் காட் ஆண்டவரோடு கூட அந்த தொடர்பில் நம்ம இருப்போம் அப்படி அந்த தொடர்பில் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் தேவனு நம்ம அறிந்து கொள்ள முடியும் அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்தவர் அவரை பீட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட் பர்சன் ஹையர் ஹீ இஸ் ஹையர் தேன் எனிபடி இன் திஸ் வேர்ல்டு என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அவரை அறிந்து கொள்வது நமக்கு மிக மிக முக்கியமானது சவுளை பாருங்கள் இஸ்ரோவேடைய பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டவன் பாரம்பரியத்துக்காக வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறவன் பாரம்பரியத்துக்காக வைராக்கியம் பாராட்டி தன்னுடைய இந்த நாட்டில் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்களை எல்லாம் பிடித்து அவன் காவலிலே போடுகிற அளவிற்கு அவன் அந்த பாரம்பரியத்தில் அவன் பெரிய வைராக்கியம் பாராட்டி கொண்டிருந்தான் ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் தமஸ்கு பாதையில் சவுளை சந்திக்கும் பொழுது தன்னை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினால் சவுரே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாயின்னு சொல்லி சவுள் நினச்சா நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு நினைச்சான் சவுள் நினைத்தான் நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன் என்னை மாதிரி ஆட்கள் ஆண்டவருக்கு இருக்கிறது ஆண்டவருக்கு பெரிய காரியம் என்று தன்னை அவன் போஸ்ட் பண்ணி கொண்டிருந்தான் ஆனால் அந்த நாள் வரும் பொழுது ஆண்டவர் அந்த கு அவன் இருந்த குதிரையிலிருந்து தூக்கி வீசி எறியப்படும் பொழுது அவன் அறிந்து கொள்ளுகிறான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே நீ துன்பப்படுத்துகிறாய் முள்ளில உதைக்கிறது உனக்கு கடினம் அப்படின்னு சொல்கிறார் உடனே சவுள் மனம் திரும்பி ஆண்டவரை பர்சனலாக அறிந்து கொள்ளுகிறான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் அது வரைக்கும் அவன் பௌமண்ணான்னு சொல்லி விதத்தில் வாசிக்க முடியாது ஆனால் ஆண்டவர் அவனை அந்த இடத்துல தமஸ்கு பாதையில் சந்திக்கும் பொழுது அவன் ஜெபிக்கிற மனிதனாக மாறுகிறான் ஜெபிக்கிற மனிதன் ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறான் ஆண்டவர் அறிந்து கொண்ட பிறகு சவுளை கொண்டு ஆண்டவர் செய்த ஊழியம் அவளாக மாற்றி பலத்த காரியங்கள் ஆண்டவர் செயல்ப செய்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஆண்டவர் நம்ம அறி அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் நம்மளுடைய அதில் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அவர் ஹார்ட் வில் பி ஃபுல்லி ட்ரஸ்டிங் காட் ஆண்டவர் எப்போவும் ட்ரஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்தது அவர் ஹார்ட் வில் பி ஃபில்ட் வித் ஹங்கர் ஃபார் காட் ஆண்டவர் மேலே தாகத்தோடு இருப்போம் எப்பொழுது ஜோ பண்ணுவோம் ஒரு தாகம் இருக்கும் எப்பொழுது பைபிள் வாசிக்கணும் அது தாகம் இருக்கும் பல நேரங்களில் நம்ம பைபிள் வாசிக்கிறது ஜோமா ஜோம் இதெல்லாம் மெக்கானிக்கலாக மாறி விடுகிறது அல்லாவிட்டால் ஒரு பரிச்சை வருதுன்னு சொல்லிவிட்டு பைபிள் வாசிக்கிறது நமக்கு பிரயோஜனப்படாது ஆத்மாவுக்கு அது பிரயோஜனப்படணுன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற அந்த உறவு ஸ்தரப்படுத்துகிறதுக்காக பைபிள் வாசிக்கிறது பைபிளை தியானிக்கிறது நம்முடைய ஆத்மாவுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்ம ஆண்டவர் அறிந்து கொள்ளாமல் நம்முடைய இருப்போம் என்று சொன்னால் தனிப்பட்ட பர்சனலாக அறிந்து கொள்ளலைன்னா வாழ்க்கையின் போராட்டங்கள் வரும் பொழுது நம்மளால் நிற்க முடியாது திடீர் என்று சொல்லி அலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வீசும் பொழுது அலைகள் நம்முடைய வாழ்க்கை படகுகளை படகை அசைக்கும் பொழுது நம்ம செயலற்று போய்விடுகிறோம் காரணம் நமக்கு பெர்ஸ்னலாக ஆண்டவருடைய அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது மேரி ஸ்லெஸ்ஸர் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் பிறந்தவங்க ஒரு ஷூ மேக்கர் ஒரு செருப்பு தயாரிக்கிறவ ஒரு குடும்பத்தில் பிறந்தாங்க அவங்க அப்பா ரொம்ப குடித்து வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கிறவங்க இந்த மேரிஸ்லெஸருடைய அம்மாவை அடித்து நொறிக்கிடுவாங்க ஆறு குழந்தைகள் அவர்களுக்கு அவ்வளோவரே அடித்து நொறிக்கிடுவாங்க வீட்டில் சமாதானமே கிடையாது இப்படி சமாதானமற்றிருந்த மேரிஸ்லெஸ்ஸர் இருபதாவது வயதில் ஆண்டவர் அறிந்து கொள்கிறாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க ஏற்றுக்கொண்ட உடனே அவங்களோட எடுத்த தீர்மானம் எப்படியாவது நான் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு நான் ஒரு மிஷினரியாக போவேன் அப்படின்னு சொல்லி பதினெட்டாம் நூற்றாண்டில் அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை அவங்க அப்பா குடித்து குடித்து கடைசியில் மறித்து போயிடுறாங்க இந்த சார் ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அதே நேரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாவது ஆண்டு ஒரு நியூஸ் வருகிறது இங்கிலாந்து தேசத்திற்கு என்ன நியூஸ்ன்னா மிஷினரியாக சென்ற டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க காடுகளுக்கு சென்ற டேவிட் லிவிங்ஸ்டன் மறித்து போனார் அப்படின்னு இதை கேட்ட உடனே இந்த ஸ்லெஸ்ஸர் மேரி ஸ்லெஸ்ஸருடைய இருதயத்தில் ஆண்டவர் உணர்த்த இவர்த்தனுடைய வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக அங்கே மிஷினரியாக போவேன் என்று சொல்லி இந்த மிஷினரி பிரயாணத்தை தொடர்ந்தாங்க தொடர்ந்து நேராக ஆப்பிரிக்காவுக்கு இறங்கின பிறகு ஆப்பிரிக்காவினுடைய சீஃப் டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஓட ஊழியம் செய்கிறதற்கு ஒத்துழைத்து அந்த சீஃப் இந்த அம்மாவை பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த அம்மா சொன்னாங்க நான் இந்த பகுதியில் பணி செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு உடனே அந்த ஆப்பிரிக்க நாட்டினுடைய சீஃப் வந்துட்டு சொன்னார் ஆர் அ உமன் நீ ஒரு பெண்ணாக இருக்கிறாய் உன்னால் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்லெஸ்ஸர் மேரி ஸ்லெஸ்ஸர் அவருக்கு அவங்களுக்கு சொன்ன வார்த்தை எஸ் ஐஎம்என் உமன் நான் ஒரு தான் ஆனால் என்னுடைய இந்த பெண்ணினுடைய தேவனை உனக்கு தெரியாது ஹீ இஸ் ஸோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடு இருக்கிற ஆண்டவருடைய வல்லமை அறிந்து உணர்ந்தவர்களாக அவளோடு பேசினாங்க அதற்கு பிறகு நடந்த காரியங்கள் மிகவும் ஆச்சரியமானவைகள் இந்த மேரிஸ்லஸ்டரால் ஆப்பிரிக்க காடுகளில் இருந்த ட்ரைபல் பீப்புளுக்குள்ளே நடந்த போராட்டங்கள் அவங்களுக்குள்ள இருந்த சண்டைகள் எல்லாம் தீர்த்து வைக்கப்பட்டது பெரிய ஆசீர்வாதமாக அந்த ஆப்பிரிக்காவுக்கு இருந்தாங்க அந்த ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவில் இருக்கிற எல்லா ட்ரைப்பும் இவங்களை வந்து ஒரு ஹெட்டாக வைத்திருந்தாங்க அவ்வளோவருக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதித்து இவங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் பெருக பண்ணினார் தானியல் புஸ்தகத்தில் முத பதினோராவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்தில் ஒரு ஒரு ப்ராமிஸ் இருக்குது தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் திடங்கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ் பைபிளில் என்ன சொல்லியிருக்குதுன்னா தோசு நோ தயர் காட் ஷேல் பி ஸ்ட்ராங் அண்ட் டூ எக்ஸ்பிளாயிட்ஸ் கடைசி நாட்களில் ஆண்டோருடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டோர் வைத்திருக்கிற திட்டம் இது பெரிய அரிய பெரிய செயல்களை செய்வார்கள் யார் இந்த அரிய பெரிய செயல்களை செய்வார்கள் அப்படின்னா ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்கள் தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் அனுபவபூர்வமாய் அறிந்திருக்கிறவர்கள் நல்லா சொல்ல சொல்லப்போனோன்னா ரட்சிப்பை பெற்றவங்க இன்றைக்கி ரட்சிக்கப்படாமலே ஊழியம் செய்கிறவர்கள் அநேகர் ஆண்டோருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சார்ந்து நிற்கும் நிலைக்கு நம்மை கொண்டு செல்லுகிறது அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் நாம் செய்கிற எல்லா காரியமும் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அது அங்கீகரிக்கப்படாது பவுல் அதனால தான் சொல்கிறாரு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் பிரயாசப்படுகிறத பார்க்குறோம் மோசிக்குள்ளே இந்த தாட் இருந்தது ஐ மஸ்ட் நோ காட் ஐ மஸ்ட் நோ காட் ஷோமி த இன் க்ளோரி ஆண்டவரே மகிமையை மகிமை சொல்லி கேட்டார் ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த நாட்களில் கூட இந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே உங்களோடு இருக்கிற உறவில் என்னை சரிப்படுத்துங்க உங்களுடைய வல்லமை எனக்கு காண்பீங்க உங்களுடைய அத்தாரிட்டிஸ் உங்களுடைய ஆளுகை எனக்கு காண்பீங்க சுவாமி மனிதர்களுடைய ஆளுகையை பார்த்து நான் சோர்ந்து போயிருக்கிறேன் உங்களுடைய ஆளுகையை காண்பீங்க உங்களுடைய வல்லமை எனக்கு காண்பீங்க உங்களுடைய வழி நடத்துதலை எனக்கு காண்பீங்க உங்கள் பிரசன்னத்தை எனக்கு காண்பீங்க உங்களுடைய பரிசுத்த அலங்காரத்தோடு உங்களை தொழுதுகொள்ளணுமே உங்களுடைய பரிசுத்தின் காரியத்தை குறித்து நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும் இந்த தானியரில் சொல்லியிருக்கிறபடி தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் தே வில் டூ எக்ஸ்பிளாயிட்ஸ் தே வில் டூ எக்ஸ்பிளாயிட்ஸ் எக்ஸ்பிளாய்ட்ஸ்னால் சாதாரண காரியங்கள் இல்லை சாதாரண மனிதர்கள் அசாதாரணமான காரியங்களை செய்வது அப்படிப்பட்ட பெரிய மேலான கிருவை ஆண்டவர் நமக்கு தருவாராக நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கென்று அரிய பெரிய செயல்களை செய்வதற்கு ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம் ஜபத்தில் அமர்ந்திருப்போம் ஜபிக்காமல் நம்ம செய்கிற காரியங்கள் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு நம்ம நேரத்தை கொடுத்து அவருடைய பாதத்தில் உட்கார்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலைகளை மாற்றி இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நாம் அவருடைய நாம மகிமைக்காக நம்ம செய்வதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார் ஆண்டவர் நம்மை திருடப்படுத்துவார் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஜெபிப்போம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே பல நேரங்களிலே அங்கேயும் இங்கேயும் ஓடி நாங்கள் அலைந்து பல நேரங்களில் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம் ஆனால் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் அந்த உண்மையான விசுவாசம் ஆண்டவர் இதை பொருட்படுத்திக்கிடுவார் ஆண்டவர் இதை பார்த்துக்கிடுவாருங்கிற விசுவாசம் இருந்ததுன்னா நாங்கள் இப்படி அலைமோத மாட்டோம் ஆண்டு வரே நாங்கள் அமர்ந்திருப்போம் ஆண்டு வரே அப்படிப்பட்டதான ஒரு நிலைவரமான ஆவியை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி பதறிக்கொண்டு நாங்கள் எங்களால் எங்களுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களிலே நுழைத்து நுழைந்து கொண்டு நாங்கள் மிசரபிளாக எங்களுடைய லைஃப்பை மாற்றாதபடிக்கு எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தீமையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வராதபடி எங்களை தடுத்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம் நாங்கள் அமர்ந்திருந்த ஆண்டு உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து வேத வசனத்தை வாசித்து பலனடைய எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் கத்தரை இன்னுமாய் அறிந்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில் அதிக நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து வசனத்தை தியானிக்க பலனடைய கர்த்தங்களுக்கு உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமி எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் எங்களுக்காக மறித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த இரத்தத்தினால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட புது வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இன்னும் நாங்கள் அறியணும் அந்த அறிவின் மேன்மைக்காக இழக்க வேண்டியவற்ற இலக்க எங்களுக்கு மனநிலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டு பலன் அடைந்து ஆண்டவரே பெரிய சவால்களை சந்திக்க வரும் நாட்களில் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் தொடர்ந்து உங்கள் ஆளுகை கூப்பு துதி துதிகன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை